ஹாய் ஆல், வெல்கம் டு சசி லன்ச் பாக்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆனியன், டொமேட்டோ, கேரட், பீன்ஸ், க்ரீன் பீஸ், அப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. தென் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனியன் போட்டு ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரையிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தென் வந்து க்ரீன் சில்லியும் கொஞ்சம் வந்து மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அதனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் போட்டுட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்தோன்னா டொமேட்டோஸ்லாம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். க்ரீன் பீஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன், ஃப்ரோசன் எடுக்கல. இந்த ஆனியன் டொமேட்டோலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கேரட், பீன்ஸு, கொஞ்சம் க்ரீன் பீஸ், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் அதில் ஏதாச்சும் பூச்சி இருந்துச்சுன்னா அதை போயிடும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து 1 பிஞ்ச் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து 1 பிஞ்ச் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ஃப்ராக்ரன்ஸ்க்காக. தென் வந்து தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். தென் வந்து 1 ஸ்பூன் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து 1.5 கிளாஸ் வந்து ரைஸ் வந்து ஊற போட்டிருக்கேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ அதுக்கு வந்து 1.5 கிளாஸ்க்கு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் இதில் ஊற்றிருக்கேன். வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, தென் வந்து நமக்கு நல்லா இதுவாக வராது. ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு தண்ணி வற்றி வரும்போது 1 ஸ்பூன் வந்து கீ போட்டுட்டு தம் போட்டு ஒரு 1/2 ஹவர் கிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரம் இல்லை ஏதாவது வச்சுக்கோங்க இந்த மாதிரி. தென் வந்து 1/2 ஹவருக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உதிரியாக வந்து ரெடியாக இருந்துச்சு பிரியாணி. அந்த பிரியாணியோட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆனியன் ரைத்தாவும் காலிஃப்ளவர் சில்லியும் வச்சு சர்வ் பண்ணேன். லன்ச்சுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.